अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहु। गण्यमिक्कवर्गले, इस्लामीय तगवल्गल एन्ड्र इंद चैनलिल अल्लाहुवुडैय मिगपेरिय करुणैयिन कारणत्तिनाल पल्वेर सेइदिगलै पल्वेर नेरंगलिल तोडर्चियाग पार्त्तुकोंडे वरुगिन्रोम। अदनुडैय तोडर्चियिले दलीलुस साइलीन एन्नु सोल्लकूडिय अरबी नूलिलिरुंदु மனிதனுடைய வாழ்க்கையில் ஹலாலான வருமானம், அல்லாஹ்வால் ஆகமாக்கப்பட்ட அந்த வழிகளில் ஈட்டப்பட்ட வருமானம் எவ்வளவு சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். வாழ்க்கையில் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஏவியதை போன்றே மூமினான மனிதர்களுக்கும் ஹலாலான வருமானங்களை தேடிக் கொள்ளுங்கள், அதிலிருந்து உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அதேபோல் ஒரு மனிதன் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கின்றான், அந்த மனிதனுடைய ஆடை, அவனுடைய உணவு, அவனுடைய இருப்பிடம் அனைத்தும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வழியிலே உண்டான ஒன்று. இந்த நேரத்தில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த மனிதன் தலையெல்லாம் புழுதி படிந்து தலைவிரி கோலமாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே வானத்தின் அளவு கையை மிக நீளமாக உயர்த்தி, யா அல்லாஹ், எனக்கு இன்னனவெல்லாம் தேவை இருக்கின்றது, அதைத்தான் என்பதாக கேட்கின்றான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய எந்த பிரார்த்தனையும் ஏற்பது கிடையாது. காரணம், அவனுடைய உடை, அவனுடைய உணவு, அவனுடைய உறைவிடம் அனைத்துமே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வழிகளில் வந்த வருமானம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியை நம்மால் கணிக்க முடிகின்றது. கணிமிக்கவர்களே, வரலாற்றிலே முஹம்மது இப்னு முன்கதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கையில் அவர்கள் துணி வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த துணியில் சில துணி கிழிந்த ஆடைகளாக இருந்தது. எனவே தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லிச் செல்கின்றார்கள், இந்த ஆடையை 10 தங்க காசு என்பதற்கு பதிலாக 5 தங்க காசுகளுக்கு விற்றுவிடு என்பதாக கிழிந்த ஆடைகளை தனித்தனியாக வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிமையிடத்திலே வேலையாளரிடத்திலே இதை கொடுத்து சொல்கின்றார்கள், இந்த ஆடைகளெல்லாம் கிழிந்த ஆடைகள், இவைகளுக்கு 5 தங்க காசுகள், இது அல்லாமல் நல்ல துணிகளாக இருக்கக்கூடிய கிழிசல் இல்லாத துணிகள் 10 திருகம் தங்க காசுகளுக்கு விற்றுவிடு என்பதாக சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அந்த அடிமை, அந்த பணியால் ஒரு ஆடையை, கிழிந்த ஆடையை மறைத்து யார் பொருளை வாங்க வருகின்றாரோ அவரிடத்திலே 10 தங்க காசுகள் என்பதாக விற்று விடுகின்றார். சற்று நேரத்திற்கு பின்பாக முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அடிமை இடத்திலே எப்படி வியாபாரம் செய்தா என்பதாக கேட்கும் நேரத்திலே அவன் குறைகளை மறைத்து அதை 10 தங்க காசுகளுக்கு நான் விற்றுவிட்டேன் என்பதாக அவன் சொல்ல முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிக கோபப்படுகின்றார்கள். யாரிடத்திலே விற்றா என்பதாக அடையாளத்தை பார்த்து அவரை தேடி அலைகின்றார்கள். அவரை ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகின்றார்கள். கண்டுபிடித்து அவரிடத்திலே சொல்கின்றார்கள், என்னுடைய வேலையால், பணியால் தவறுதலாக உங்களிடத்திலே இந்த வியாபாரத்தை செய்துவிட்டார், கிழிந்த ஆடைக்கு 5 திருகம் தங்க காசு என்பதற்கு பதிலாக 10 தங்க காசுகளை அநியாயமாக பெற்றுவிட்டார், எனவே அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கேட்க அந்த பொருளை வாங்கிய மனிதர் சொல்கின்றார், நான் விரும்பிதான் வாங்கினேனே தவிர இதில் எந்த பரிகாரமும் தேவையில்லை என்பதாக சொல்ல முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், நான் பொருளை விற்கும் நேரத்தில் உண்மையை சொல்லி அதற்காக 5 தங்க காசுகளை குறைத்து தான் விற்க சொன்னேன். இப்போது 3 நிபந்தனைகளை சொல்கின்றேன். 1, அந்த 10 தங்க காசுகளை நீங்களே அதற்கு பகரமாக பொருளை எடுப்பதாக நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் 5 திருகத்திற்கு தங்க காசுகளுக்கு பொருத்தமான இந்த பொருளை வாங்குகின்றேன் என்பதாக சொன்னால் 5 தங்க காசுகளை நான் திரும்ப தந்து விடுகின்றேன். இல்லை என்றால் அந்த பொருளை என்னிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதற்கான 10 திருகத்தை தங்க காசுகளை நான் தங்களுக்கு திரும்ப தந்து விடுகின்றேன் என்பதாக கேட்க அந்த மனிதர் இவர்களுடைய
மிக தீர்க்க முடியாத வைராக்கியத்தின் காரணத்தினால் உள்ள அந்த பிடிவாதத்தை புரிந்து கொண்ட அவர் ஐந்து திருகத்தை தந்துவிடுங்கள் என்பதாக சொல்லி அந்த பொருளை தனக்கே சொந்தமாக்கிக் கொள்கின்றார். இவர்கள் சென்றதற்கு பின்பாக இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு கொண்டிருந்த ஒரு கிராமவாசி பொருளை வாங்கிய மனிதரிடத்திலே கேட்கின்றார், இவர் யார், இவ்வளவு நல்லவராக இருக்கின்றாரே என்று கேட்கும் நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்றார், இவர்தான் இந்த காலத்தில் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ரீதேவி முஹம்மது இப்னு முன்கதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த கிராமவாசி அந்த அரபி சொல்கின்றார், இந்த நல்லோருடைய பொருட்டால்தான் அல்லாஹ் நம்முடைய பகுதிகளுக்கு நல்ல செழிப்பான மலையை தந்து கொண்டிருக்கின்றான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே வாழும் காலங்களில் ஹலாவாலன அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே சம்பாதித்து அந்த வழியிலே செலவழித்து அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைத்தருள்வானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.